பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலிம் பெருமக்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு சகோதரர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாரு. முதலாளிக்கு மிக நெருக்கமான உயர் போஸ்டில் இருந்தார். அதனால பணப்பட்டுவாடெல்லாம் இவர் மூலமே நடந்துச்சு. இவர் தன்னுடைய முதலாளி மாதிரியே கையெழுத்து போட்டு செக்கு அல்ல, கம்பெனி பணத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் எவ்வளவு பணம் எடுத்தாரு தெரியல, அவளுக்கு தெரியல, அவ்வளவு பணம் எடுத்துட்டாரு, கையாடல் பண்ணிட்டாரு. பிறகு அந்த முதலாளி வஃபாத் ஆகிறாப்ல. உடனே இந்த சகோதரர் அவருடைய வாரிசுகள்கிட்ட, நான் முதலாளியே இறந்துட்டாரு, இங்க வேலை பார்க்க என்னால முடியல, மனசு கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியை விட்டு வெளியாயிறாரு. வெளியே போய் பிறகு தன்னுடைய பணத்தையும் அந்த கையாடல் பண்ண அந்த பணத்தையும் போட்டு இவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு இவர மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காரு. நல்ல வருமானம், நல்ல கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனா இப்ப இவருக்கு பயம் வந்துருச்சு. நம்ம திருடி சேர்த்த பணத்திலையும் நம்ம பணத்திலயும் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு இப்படி வளர்ந்துட்டோம். அப்ப மவுத்துக்கு பிறகு அல்லா மகேஷர்லயோ கேள்வி கணக்கு வரும்போது நம்ம என்ன பதில் சொல்றதுங்கிற ஒரு அச்சம் வந்துருச்சு. இப்ப இவர் நினைக்கிறாரு, அந்த வாரிசுகள்கிட்ட போய் இப்படி நான் உங்க அப்பாட்ட இருந்து உங்க அத்தாட்ட இருந்து நான் அப்படி பணம்லாம் கையாடல் செஞ்சுட்டேன், அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தௌபா செய்யணும் ஆசைப்படுறாரு. ஆனா எவ்வளவு பணம் எடுத்தேன்னு இவருக்கே தெரியல. இப்ப என்ன செய்யறதுன்னு கேட்கிறாரு இவரு. என்னுடைய இந்த பாவத்தை நான் எப்படி பரிகாரம் தெரிவிக்கிறது, இதுல இருந்து நான் தப்பிச்சுதான் அல்லாட்ட போகணும்னு நான் நியத்து வச்சிருக்கிறேன், இதுக்கு சட்ட ரீதியா எனக்கு நீங்க தகுந்த விளக்கம் தாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட தனிப்பட்ட முறையில கேட்டுக்கிறாரு. இதுக்கு ஆலிம் உலமா பெருமக்கள் பதில் கொடுங்க. அவர் கேட்டுக்கொண்டதின் பேர்ல பேரு ஊரு சம்பந்தப்பட்ட கம்பெனிகள்லாம் அமானிதமா பாதுகாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ஆலிம் பெருமக்கள் மூலம் வர மார்க்க சட்டத்தினை அவர் கேட்டு அதன் மூலம் அந்த மிகப்பெரும் பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழிவகை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் முஹப்புல் உலமாவாக இருக்கும் ஷாவல் முஸ்தபா ஹாஜியார் அவர்கள், ஒரு சகோதரரின் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு விளக்கம் தேடி வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தவறு செய்கின்ற ஒவ்வொரு மனிதனும் திருந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாஹ் ரசூலுனுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது தன்னை அப்பழுக்கில்லாதவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணம் கொண்ட சீர்திருத்த சிந்தனையுடைய அந்த கேள்வி, அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தில் தன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்பதனுடைய அங்கீகார அடையாளமாக விதைத்து சமுதாய மக்களுக்கும் உள்ளே கவனத்திற்கு கொண்டு வந்து தவறை விட்டும் திரும்பியும் திருத்திக் கொள்வதற்கும் ஒரு வழிவகை உண்டான கேள்வியாக அமைகின்றது. சம்பந்தப்பட்ட சகோதரர்களுடைய கேள்வியை அல்லாஹு தஆலா அதன் மூலமாக வருகின்ற விளக்கங்களின் வழியாக புரிந்து கொண்டு பாவமில்லாத பரிசுத்த அடியாராக அந்த சகோதரர் அவர்களை நம்மையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய சவுல் முஸ்தபா ஹாஜியார் அவர்களே, இறைநேசர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், அதாவது புல்லைல் இப்னு அய்யால் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர். அவருடைய தொழிலே என்ன அப்படின்னு சொன்னா கொள்ளை அடிப்பது. நிறைய கொலை, அதாவது நிறைய கொள்ளை அடிப்பாங்க. எவ்வளவு எடுத்தோம் என்ன செஞ்சோம் அப்படிங்கறது கூட தெரியாத அளவுக்கு கொள்ளை, திருட்டுத் தொழில். ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் அல்லாஹுவே அஞ்சு நடங்கும் நேரம் வரவில்லையாங்கிற மாதிரி ஒரு வசனத்தை அவர் கேள்விப்பட்டவுடன், வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற நேரம் வந்துவிட்டதுன்னு சொல்லி தௌபா செஞ்சதும் இல்லாம தன்னுடைய சக பரிவார படைகளையும் அழைத்து திருட்டு தொழிலை, கொள்ளையடிக்கும் தொழிலை விட்டுவிட வேண்டும் என்பதாக தௌபா செய்து விட்டார்கள். சரி, கையில திருட்டு பொருள் இருக்கு, என்ன செய்யணும், யார் யார்கிட்ட எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கறது தெரியல. முடிந்தவரை அந்த பொருள்களை எல்லாம் தர்மம் செய்து முடித்து விட்டார்கள். யாரு? ஃபுலைல் இப்னு அய்யால் ரஹமத்துல்லாஹி அலைஹி.
முடிந்த அளவுக்கு தர்மம் செய்து முடித்து விட்டார்கள். அவங்களுக்கே தெரியல எவ்வளவு கொள்ளையடிச்சோன்னு. இப்ப காலகாலமா கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கிறாங்கன்னா பிள்ளைகளே பின்ன இயால் இந்த பக்கம் இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த பக்கம் யாருமே வணிக கூட்டம் போகவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு ராபரி டீம் அவங்க, ஏன்னா வழிப்பறி கொள்ளை கூட்ட குழுவாக இருந்தார்கள். ஆனால் மனம் திருந்தி அல்லாவின் பக்கம் தன் உள்ளத்தை திருப்பி தௌபா செய்ய முற்பட்ட பொழுது அவர்கள் எடுத்த முதல் ஒப்பந்தம் என்ன, முதல் நடவடிக்கை நல்ல காரியம், தான் யார் யாரிடத்திலெல்லாம் கைவசத்தில் பொருள் இருக்கிறதோ அத்தனை பொருள்களையும் எடுத்துக்கொண்டு போய் தர்மம் செய்து விட்டார்கள். உரியவர்கள் யார் யார்கிட்ட வாங்கணும்னு தெரியல, தெரிஞ்சா தானே அட்ரஸ் பார்த்து கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம். ஆக மொத்தமாக தர்மம் செய்து விட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டார்கள். அதே மாதிரி அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த கிஃபாருடைய கூட்டத்தை கண்டாலே அரபியர்கள் நடுங்குவார்கள். அந்த அளவிற்கு அந்த கிஃபார் கூட்டம் என்பவர்கள் மூர்க்க குணமுடையவர்கள். அவர்களும் வழிப்பறி கொள்ளை சம்பந்தப்பட்டவர்கள், பொருள்களை அபகரிக்கக்கூடியவர்கள். ஆனாலும் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவர்களுடைய நிலைகளே வேறு. அதே மாதிரி மது அருந்துவது கூடாது என்ற அந்த சட்டம் வருவதற்கு முன்பதாக பீப்பாய் பீப்பாய்களாக பேரல் பேரல்களாக அவர்கள் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்த மக்கள் மது அருந்தக்கூடாது என்ற சட்டம் வந்த பிறகு காலாகாலமாக பொத்தி பாதுகாத்த பேரல் என்று கூட பார்க்காமல் ஆறுகளில் தண்ணீர் ஓடுவதைப் போல நவீனமா நகரம் அப்படியே மது ஆறுவாக ஓடியது என்றெல்லாம் பார்க்கின்றோம். தௌபா செய்து விட்டால் பாவத்தினுடைய நிலையே வேற. தௌபா செய்யறதுக்கு முன்னாடிதான் அல்லாஹ்வினுடைய பொறுத்த வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் பாவியாகவே பார்க்கிறான். தௌபா செய்துட்டால் அந்த மனிதனை பாவி என்ற அந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பதை எடுத்துவிட்டு இறை நேசன் தன்னுடைய நேசத்தை பெற்றவன் என்ற அந்த சிந்தனையில் அல்லாஹ் பார்க்கிறான். ஆக சகோதர பெருமக்களே, இந்த சகோதரர் இவ்வளோ மக்களுடைய பொருள் கையாளப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட, ஏன்னா முடிந்தவரை எந்த அளவுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் அந்த பொருளை எடுத்தாரோ அதே மாதிரி கணக்கு வழக்கு இல்லாமல் தர்மம் செய்வதும், அதே போன்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் ருஜுவாகி அவன் பக்கம் திரும்பி பாவ மன்னிப்பு சதா காலமும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், தவறில்லை. மவுத்து வரைக்கும் தௌபாவுக்குள்ள இடம் இருக்குது, தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு தவறை செய்ததற்காக மவுத்து வரை கவலைப்பட்ட சஹாபாக்கள் எத்தனையோ பேர். அது மாதிரி நம்முடைய அந்த தவறை மாற்றுவதற்கு அல்லாஹ் மன்னிப்பதற்கு கடைசி வரை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், நிராசையாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹமத் விசாலமானது. ஆகவே சகோதரர்களே, இந்த மாதிரி விஷயத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா அந்த மனிதரையும் நம்மையும் இறைநேசர்களுடைய பட்டியலில் சேர்ப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.